ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்பு சுற்று அளவை மட்டும் வைத்து ஷோல்டர், ஆம்கோல் நீளம், ஆம்கோல் சுற்று, முன் உயரம் அளவுகளை வந்து எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தாங்க சாரி, சாரியுடைய உள்பக்கம். இது வந்து முந்தி பாகம். இதாங்க ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ்க்கு நான் வந்து லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன், இந்த கலரில் வந்து எடுத்திருக்கேன். அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அளவு ப்ளவுஸில் வந்து கொக்கிப்பட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வி பட்டி வந்து அரை இன்ச் அதிகமாக இருக்குது, கொக்கிப்பட்டி அரை இன்ச் வந்து கம்மியாக இருக்குது. அதே போல் பேக் ஹைட்டை விட ஃப்ரண்ட் ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆக அளவு ப்ளவுஸில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஆக நம்ம செஸ்ட் ரவுண்டை மட்டும் அளவு எடுத்துட்டு அதில் இருந்து ஷோல்டர், ஆம்கோல் நீளம், ஆம்கோல் சுற்று, முன் உயரம் இது அனைத்துமே நம்ம வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ப்ளவுஸினுடைய பின் உயரம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணிக்கலாம். 14 இன்ச் சரியான அளவு. எக்ஸஸாக நம்ம தையலுக்காக சேர்த்து நோட் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவில் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து பின் கழுத்து உயரம் வந்து மார்க் பண்ண போகிறோம். எடுக்கிற அளவில் கால் இன்ச் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கோங்க தையலுக்காக சேர்த்து. நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். சரியான அளவு 2.5 இன்ச் கிடைக்குது. 3/4 இன்ச் வந்து எக்ஸஸாக தையலுக்காக நம்ம சேர்த்து நோட் பண்ணிக்கலாம். அடுத்து செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அக்குள்லேருந்து அந்த அக்குள் வரைக்கும் நம்ம வந்து செஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கிறோம். 19 இன்ச் வந்து கிடைக்குது எனக்கு. 19 2 மல்டிப்ளை பண்ணும்பொழுது நம்மளுக்கு 38 இன்ச் கிடைக்குது. டோட்டல் செஸ்ட் சுற்றளவு அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 38 இன்ச். மார்பு சுற்றளவு 38 இன்ச் அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். 38 இன்ச்சை 4 டிவைட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு 9.5 கிடைக்குது. மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷோல்டர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஷோல்டருக்கு வந்து ஃபார்முலா மார்பு சுற்று பை 8 ப்ளஸ் 1 அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போ 38/8 ப்ளஸ் 1 அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். 38 வந்து 4 நம்ம வந்து 8 நம்ம வந்து டிவைட் பண்ணும் பொழுது 4.72 அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். 4.72 ப்ளஸ் 1 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போது 5.75 அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஷோல்டருடைய சரியான அளவு 5.75 அப்படிங்கிறது இந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஆம்கோல் நீளம் அப்படின்னு பார்த்தா ஷோல்டருடைய அதே அளவை அப்படியே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஷோல்டர் வந்து 5.75, ஆம்கோல் நீளமும் அதே 5.75 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் வராது, அதனால் அதே வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஆம்கோல் சுற்று வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஆம்கோல் சுற்றுக்கு ஃபார்முலா மார்பு சுற்று பை 4 மைனஸ் 1 அப்படிங்கிறது ஃபார்முலா. 38/4 - 1 அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 9.5 - 1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆக -1 பண்ணிட்டோம் அப்படின்னா 8.5 அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆம்கோல் சுற்று 8.5 அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலாவிலேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது நம்ம வந்து முன் உயரம் பார்க்கணும். பட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்த கால்குலேட் படி பேக் நெக்கை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முன் உயரம் பார்க்கலாம். கிளாத்தை எப்பவும் போல் இது மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. கீழே 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். ரா எஜ்ஜில் பிசுறுகள் இருந்தால் இது மாதிரி லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் மடித்து அடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் வந்து நம்ம ஸ்கேல் அளவு லைன் போட்டுக்கிறோம். பேக் ஹைட் எடுத்த அளவை நோட் பண்ணிக்கோங்க. நான் 14 இன்ச் எடுத்தேன், 1.5 இன்ச் தையலுக்காக சேர்த்து 14.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்த இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, மார்பு சுற்று 38/4 = 9.5 அப்படிங்கிறது மார்பு சுற்றளவு. அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
ப்ளஸ் 1.5 தையலுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 9.5 அப்படிங்கிறது சரியான அளவு, 1.5 அப்படிங்கிறது தையலுக்கு உண்டான அளவு. மார்க் பண்ண இடத்துக்கு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன் ஃபில் பண்ணிடுங்க. பாக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஃபார்முலா வச்சு நம்ம ஷோல்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, 5¾ இன்ச் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த அளவை வந்து இந்த லைனில் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 5¾ அப்படிங்கிற அளவை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதே போல் கொஞ்சம் தூரம் தள்ளியும் கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஆர்ம் லென்த்து வந்து மார்க் பண்ண போகிறோம். ஆர்ம் லென்த்து நம்ம வந்து 5¼ தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். அந்த 5¼ அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டு நம்ம பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஆர்ம்ஹோல் ஸ்கேல் இருந்தால் அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நெக் ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பேக் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே இருந்து நான் வந்து மார்க் பண்ணுறேன். 6 இன்ச் கிடச்சிருக்கு, நான் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 5¼ ப்ளஸ் கால் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் வந்து நம்ம சரியான அளவு 2½ எடுத்தோம், 3¼ இன்ச் சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு நெக் ரவுண்டு வந்து கிடச்சிருச்சு. அந்த நெக் ரவுண்ட் அளவை அப்படியே கீழே வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் மார்க் பண்ணும்பொழுது நெக் ரவுண்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடச்சிரும். பேக் நெக்கை இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ம்ஹோல் சுற்று நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம் இல்லைங்களா. ஆர்ம்ஹோல் சுற்று அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு ஃபார்முலா படி 8.5 இன்ச் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். அந்த 8.5 இன்ச் வந்து நம்ம கால்குலேட் பண்ண படி இதில் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு டேப் வச்சு செக் பண்ணிட்டு வாங்க. நம்ம ட்ரா பண்ணது சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சரியாக இருக்குது, இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம்ஹோல் சுற்று கரெக்டாக 8.5 நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம பேக் நெக் ஃபுல்லாக ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண அதே இடத்துலையே கட் பண்ணிடுங்க. எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கீழே எஜ்ஜில் இது மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. பேக் நெக் கட் பண்ணிட்டோம். செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. தையலுக்காக விட்ட 1½ இன்ச் அளவில் நம்ம வந்து ஹேர் கட் கொடுத்துக்கலாம். ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீதம் இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து பேக் சைடு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். பேக் பார்ட் எடுத்து இந்த மாதிரி கார்னர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து கிளாத்தை வந்து நேர்கோட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல் கிராஸ் வந்து கிடைக்கும். பேக் நெக்கு சைடு எல்லாமே நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. சைடு லென்த் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட் எடுத்துடலாம்.
ஷோல்டர் வந்து லென்த்தாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருங்க. நெக் ரவுண்டு மார்க் பண்ணி அதில் வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். முன் கழுத்து உயரம் மார்க் பண்ணுறதுக்காக இந்த லைன் வந்து நம்ம போட்டுக்கிறோம். முன் கழுத்து உயரம் நான் வந்து 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். லைட்டாக 1/2 இன்ச் வந்து உள்ள டெப்த் எடுத்திங்கன்னா இன்னுமே முன் கழுத்து வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு 1/4 இன்ச் அளவில் உள் பக்கமாக இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து முன் உயரம் வந்து கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மார்பு சுற்று பை 3+1 அப்படிங்கிறது ஃபார்முலா. 38/3+1 அப்படிங்கிறது ஃபார்முலாங்க. நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 12.6+1 அப்படிங்கிறது கிடைக்கும். 38 நம்ம வந்து 3 டிவைட் பண்ணும்பொழுது 12.6 அப்படின்னு கிடைக்கும். +1 நம்ம வந்து ஆட் பண்ணும்பொழுது 13.6 அப்படின்னு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வந்து 13.5 அப்படின்னு நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே கிளாத்தில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். முன் உயரம் அப்படிங்கிறது 13.5 இன்ச் நம்ம ஃபார்முலா படி கண்டுபிடிச்சிருக்கோம். ஷோல்டர்லேருந்து 13.5 மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு இடத்துல அதே போல் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்த அந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. நம்ம மார்க் பண்ண இந்த லைனில் இருந்து 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைடுமே 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துல இருந்து 3 இன்ச் கிராஸாக வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இடம் ஃபஸ்ட்டு டாட். இந்த ஃபஸ்ட்டு டாட்லேருந்து உங்களுக்கு டாட் வந்து எவ்வளவு அகலம் தேவையோ அந்தளவு மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இடையில் சென்டரில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்த வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட்டையும் செகண்ட் டாட்டையும் லைட்டாக ஒரு கர்வ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம கட் பண்ண வேண்டியது எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். ஆம்கோல் டெப்த்து லைட்டாக எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் அளவில் ஆம்கோல் டெப்த் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ண இடத்த அப்படியே கட் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். டெப்த்து கொடுத்த இடத்துல அந்த லைனில் வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பேக் பார்ட் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணிட்டோம். செஸ்ட் ரவுண்டை மட்டும் வச்சு ஷோல்டர், ஆம்கோல் நீளம், ஆம்கோல் சுற்று, முன் உயரம் அளவுகள் அனைத்துமே எப்படி நம்ம வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ நான் ஸ்லீவ் பட்டி எல்லாமே வந்து கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இதை மெயின் கிளாத்தில் எப்படி அப்ளை பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயின் கிளாத்தில் இந்த நம்ம கட் பண்ணி வச்ச கிளாத் அனைத்துமே எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் வந்து எக்ஸஸாக விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு, பேக், ஸ்லீவ், பட்டி அனைத்துமே இந்த மாதிரி எக்ஸஸாக கிளாத் இருந்தால் பரவாயில்ல, நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது கரெக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனே உங்கள் மொபைலுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.